திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயம். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் ஆழித்தேர் உலாவரும் நான்கு மாட ராஜவீதி. இத்தகைய வீதியில் தேவர்கள், நாயன்மார்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடந்து சென்றதாக புராணங்கள் கூறுகின்றன. பல்வேறு சிறப்புகளை கொண்ட இத்தகைய நான்கு மாட கிழக்கு வீதியில் அமையப்பெற்ற தொன்மை வாய்ந்த ஆலயம் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயம். துர்வாச முனிவரால் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஆலயமாக திகழ்கிறது. கிழக்கு நோக்கி அமையப்பெற்ற இவ் ஆலயத்தில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கி தனது முகத்தை காண்பித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். மேலும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமியின் உடல் மற்றும் அனைத்து அபயங்களும் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறது. அதாவது சஞ்சீவி மலையினை ஆஞ்சநேய சுவாமி தூக்கி வரும் அமைப்பில் இவ்வாலயத்தில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். துர்வாச முனிவரால் நிர்மாணிக்கப்பட்ட ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி மீது அளவு கடந்த பற்று கொண்டு வழிபட்டவர் தேசிங்கு மகாராஜா. ஸ்ரீ வீர ஆஞ்சநேயரை வேண்டி வழிபட்டு அதன் மூலம் பல்வேறு வெற்றிகளை குவித்த தேசிங்கு மகாராஜா இவ்வாலயம் சிதிலமடைந்திருந்த நிலையில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயத்தினை முழுமையாக திருப்பணி செய்து மனமுருக வழிபட்டார். மிகவும் குறுகிய ஆலயமாக இருந்த இந்த ஆலயத்தை விரிவுபடுத்தும் வகையில் அருகாமையில் இருந்து பல ஏக்கர் நிலங்களை பெற்று ஆலயத்திற்காக வழங்கி விரிவுபடுத்தினார். இது தவிர விலை மதிப்பில்லா மரகதம், வைரம், வைடூரியம் முதலான ஆபரணங்களையும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு சூட்டி தனது மானசீக கடவுளாக வழிபட்டார் தேசிங்கு மகாராஜா. தேசிங்கு மகாராஜாவை தொடர்ந்து அவரது பரம்பரையினர் இவ்வாலயத்தினை நிர்வகித்து வந்தனர். கல்வி, தொழில், வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், தீர்க்க முடியாத நீதிமன்ற வழக்குகளில் தீர்வு என நற்பலன்களை சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். பல ஆண்டு காலமாக திருப்பணி மேற்கொள்ளப்படாமல் சிதிலமடைந்த இவ்வாலயம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்போது தினசரி அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் அமாவாசை தினத்திலும் சுவாமிக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம் முதலான வாசனை திரவிய நறுமண பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்து வடைமாலை அணிவித்து விஷ்ணு சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாரதனையும் நடைபெறுகிறது. பக்தர்கள் தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேற சுவாமியை வேண்டி வெள்ளைத்தாளில் ஸ்ரீ ராமஜெயம் வாசகங்களை ஜெபம் செய்தவாறு எழுதி அதனை மாலையாக தொடுத்து ஆலயத்தின் பிரகாரத்தில் உள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு மாலையாக அணிவித்து பக்தர்கள் வழிபடுகின்றனர். பல்வேறு சிறப்புகளை கொண்ட திருவாரூர் கீழவீதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமியை நாமும் ஒருமுறை சென்று தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்றிடுவோமாக. ஸ்ரீராம், ஜெய்ராம், ஜெய் ஜெய்ராம். இந்த ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருத்தலம் வந்து
இது நாலு வீதி தியாகராஜருடைய பெருமை வாய்ந்த இந்த தலத்தில் இது வந்து பிரதானமாக இதுவும் கீழே வீதியில் ஒரு சிறப்பான ஒரு பொலிவுடனே இது வந்து துர்வாசர் முனிவர் வந்து பிரதிஷ்டை பண்ண கோயில். இது வந்து இப்போ வந்து ஒரு மூணு வருடத்தில் இப்போ இதை புனரமைப்பு பண்ணி இது சீரும் சிறப்புமாக விளங்கிட்டு இருக்கு. இது தியாகராஜருக்கு அடுத்தபடியாக இவர் வந்து பெருமையுடனே விளங்கிட்டு இருந்திருக்காரு. இதனிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குழந்தை பேர், கடன் பிரச்சனை, தீர்க்க முடியாத கோர்ட்டு சம்பந்தமான உள்ள பிரச்சனை எல்லாமே இதில் தீர்வாகுது. அதனால் இந்த தளம் வந்து நல்ல முக்கியமான தளம். இது தேரோடு வீதியில் வந்து அமைஞ்சிருக்கு. கிழக்கு பார்த்த அமைப்பு இதோட இது வந்து முகம் வந்து வடக்கு பார்த்த முகம், உடல் வந்து கிழக்கு பார்த்தது, அபயகஸ்தம் கிழக்கு பார்த்தது. அந்த அமைப்பு வந்து சஞ்சீவி மலையை எடுக்க போன நிகழ்வில் இது செஞ்ச வரலாறுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இது. அதனால் இது வந்து பழமையான ஸ்தலங்கிறதுனால இது வந்து எல்லா புகழும் பெற்று இன்னும் பல பேருக்கும் பல அருள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது சீர சிறப்புமாக நடந்துகிட்டு இருக்குங்க. நம்ம செஞ்சிக்கோட்டை ஆண்ட தேசிங் மகாராஜாவில் திருப்பணி செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து பட்டயமாக கொடுத்து கிட்டத்தட்ட இதோடைய விஸ்தீரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் இது அமைஞ்சிருக்கு. இப்போ இது வந்து பெருமையோடு இது 4 வீதியில் ஒரு ஈசானியத்துக்கு அடுத்த மூலையில் இது அமைஞ்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது குபேர மூலம்னா சொல்லலாம். அதனால் இந்த ஸ்தலம் வந்து இன்னும் சிறப்போடே அது விளங்குது. துருவாசர் முனிவர் தான் இந்த ஆஞ்சநேயரை வந்து பிரதிஷ்டை பண்ணி இதை வந்து முன்னாடி இந்த கோயிலை நடத்துறதுக்கு அவர் தான் வழிவகை பண்ணியிருந்திருக்காரு. அதுபடியே அந்த கோயில் வந்து அவருடைய அருளாலேயே இது வந்து நல்லா சீர சிறப்புமாக நடந்துகிட்டு இருக்குது.